மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு, கேது, செவ்வாய், 2 வீட்டில் சனி, 3 வீட்டில் சூரியன், புதன், 4 வீட்டில் சுக்கிரன் உச்சமடைந்து 7 வீட்டில் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 3 வீட்டில் உள்ள சூரியனால் முயற்சிகள் வெற்றியடையும். புதன் வக்கரமடைவதால் செய்யும் தொழிலில் கவனமாக இருங்க. முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. புதிய விஷயங்களை ஆரம்பிக்க வேண்டாம். சொத்து பிரச்சனைகள் தீரும். கௌரவ குறைச்சலான விஷயங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்லதாக நடக்கும். பல நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் கொட்டும். அரசு வேலை, அரசியலில் இருப்பவர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. இல்லத்தரசிகளுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். விட்டு கொடுத்து போங்க. அன்பால சாதிக்க முடியாத விஷயம் எதுவும் இல்லை. வேலைக்கு போறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சிங்கிளாக இருக்கும் இளைய தலைமுறையினருக்கு காதல் வரலாம். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரலாம். புதிய சொந்தங்கள் தேடி வரும். மாணவர்கள் அற்புதமாக படிப்பீங்க. தேர்வுகளை அற்புதமாக எதிர்கொள்வீங்க. நல்லா படிங்க. படித்தது எல்லாம் நினைவுக்கு வரும். பட்டப்படிப்பு, மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருங்க. இந்த மாதம் பங்கு சந்தைகளில் முதலீடு எதுவும் செய்யாதீங்க. சனி பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். சனிக்கிழமை சனி பகவானை வணங்கி எல் எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுங்கள். எதிலும் நேர்மையும் அனைத்து உயிர்களிடத்தும் கருணையும் கொண்டவர்கள் நீங்கள். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். வீண் டென்ஷன், கோபம், மனக்கவலைகளை தவிர்ப்பது நல்லது. இதுவரை உங்கள் ராசிக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 தற்போது சஞ்சரிப்பதால் இனி 7.5 சனியின் தாக்கம் குறையும். இதுவரை இருந்த குழப்பங்கள், தடைகள் குறையும். இருப்பினும் பேச்சில் கவனம் தேவை. குடும்ப விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என்பதால் சிக்கனமாக இருப்பதும் சேமிப்பு விஷயங்களில் கவனமும் தேவை. விடாமுயற்சியே வெற்றி தரும் என்பதை உணரும் காலம். பயணங்களால் நன்மை உண்டாகும். தாய் உறவு பலப்படும். வீடு, வாகனம், சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தெய்வ அனுகூலம் பெறும் காலம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீட்டு உரிமையாளரிடம் விவாதம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யோகா, தியானம் செய்வதால் மன அமைதி பெறலாம். தொழில் விஷயங்களில் அதிக கவனம் தேவை.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். தந்தையுடன் சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். உங்கள் மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். பெண்களால் நன்மை உண்டாகும். தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். சுக்கிரன் மார்ச் 1 இடம் மாறினாலும் மாதம் முழுவதும் நற்பலன் வழங்குவார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று முயற்சி எடுத்தே நிறைவேற்ற வேண்டியதிருக்கும். காரணம், குருவின் பார்வையால் பிரச்சனைகளை எளிதில் முறியெடுப்பீர்கள். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார வளம் பெருகும். சுக்கிரனால் நன்மை அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களின் மத்தியில் சுமூக நிலை ஏற்படும். புதிய உறவினரால் உதவி கிடைக்கும். பிப்ரவரி 29 பிறகு பெரியோர் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவர். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மனதில் பக்தி எண்ணம் மேலிடும். பெண்களுக்கு கணவர் குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அண்டை வீட்டார் அனுகூலமாக இருப்பர். பிப்ரவரி 29 பிறகு தோழிகள் உதவிகரமாக இருப்பர். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்வீர்கள். வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவர். குருவின் பார்வையால் பொன் பொருள் சேரும். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். திருமணம் கைகூட வாய்ப்புண்டு. சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவர். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். சக ஊழியர்களின் ஆதரவும் இருக்கும். உடல்நிலை திருப்தி அளிக்கும். வியாபாரிகள் லாபம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கும். பிப்ரவரி 29 பிறகு ஆன்மீக சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை பொருள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் அடைவர். மருத்துவர்கள் சிறப்பான நிலையில் காணப்படுவர். மேலதிகாரிகளின் ஆதரவும் அனுசரணையும் வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்கள் ஸ்திரத்தன்மையில் இருப்பர். பெண்களின் ஆதரவால் சிலர் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவர். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு பிப்ரவரி 22 மார்ச் 11 பகைவரால் இடையூறு வரலாம். அரசிடம் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது அரிது. அதோடு சிலர் அரசின் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்து கொள்ளவும். தரகு கமிஷன் தொழிலில் அலைச்சல் அதிகரிக்கும். சிலர் தீயோர் சேர்க்கையால் அவதியுறுவர். அரசு பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கவும். உங்கள் திறமைக்கு ஏற்ற பொறுப்பு கிடைக்காமல் போகலாம். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் மார்ச் 11 பிறகு அவப்பெயருக்கு ஆளாகலாம். சிலருக்கு மீன் கவலை வரலாம். மின்சாரம் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வக்கீல்கள் விடாமுயற்சி எடுத்தால் மட்டுமே புதிய வழக்குகள் கிடைக்கும். ஆசிரியர்கள் வேலையில் பிரச்சனையை சந்திக்கலாம். சுறுசுறுப்பு அற்ற நிலை, இருப்பிட மாற்றம், வீண் அலைச்சல் ஏற்படலாம். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும். விடாமுயற்சி எடுத்தால் மட்டுமே கோரிக்கைகள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடைய முடியாது. விவசாயிகள் போதிய மகசூலை பெற அதிக உழைப்பை சிந்த வேண்டியதிருக்கும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். விவசாயிகள் கால்நடை வகையில் எதிர்பார்த்த பலனை பெற இயலாது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் அக்கறையுடன் மட்டுமே பலன் கிடைக்கும். குருவின் பார்வையால் போட்டிகளில் வெற்றி காணலாம். ஆசிரியரின் அறிவுரையை பின்பற்றி நடப்பது நன்மையை தரும். அனைத்து விஷயங்களிலும் சற்று பொறுமையாக இருப்பது அவசியம். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். நவீன ரக மின்சார மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும்.
உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு வெளியூர்களில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயரதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுபறிக்கு பிறகே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீர்கள். புகழும் ரசிகர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் மனத்தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்வீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதம் இது. இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும். தென்கொடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் மற்றும் குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு எல் தீபமும், வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், செவ்வாயன்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வதும் நன்மையை தரும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 13, 14, 15, 18, 20, 23, 24, 25, மார்ச் 1, 2, 3, 4, 5, 10, 11, 12 மற்றும் 13 ஆகும்.